இப்போ நம்ம குர்ஆன் சுன்னா பேசுகிறோம், தௌஹீத் பேசுகிறோம், சுப்ஹான் அல்லாஹ், மற்ற எல்லோரும் சமூகத்தில் உள்ளவர்கள் மார்க்கம் பேசுகிறோம். ஆனால் உள்ள நிறைய கறைகள், உள்ளம் நிறைய நோய், விட்டு கொடுக்க முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை, கொஞ்சம் வசதி வந்து விட்டால் திமிர் வருகிறது, இறங்கி போக முடியவில்லை, ஒரு அதிகாரம் வந்து விட்டால் ஏதோ இந்த பெரிய ஒரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் கிடைத்தது போன்ற ஒரு மமதை வந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். எப்படி இருந்தார்கள்? பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹு என்கிற அடிமையோடு உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். அவரை கட்டி தழுவினார்கள், அவருக்கு கை கொடுத்தார்கள். அவரை தோற்றமே இப்போ நம்மளோட நிலைமை என்னென்றால், ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனோம் என்றால் அங்கே பார்க்குறோம் ஆரோட இருந்து சாப்பிடலாம். கொஞ்சம் வயசாகி அங்கே அலைஞ்சார தாடி கொஞ்சம் அசிங்கமாக கைகால்களில் கொஞ்சம் வெடிப்புகள் அப்படி இருந்தால் மெதுவாக எழுமிட்டு போதான் பார்க்கணும். பிலாலுல்லாஹ்வுடைய தோற்றமே இயல்பில் அப்படித்தான், பெரிய உதடு, சிவந்த கண்கள், கைகாலெல்லாம் ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், அடிமை அவன். அல்லாஹுடைய தூதர் அழகாக கை கொடுத்தார்கள், கட்டி அணைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், நான் அல்லாஹுடைய அடிமை என்று, நான் யாரும் அல்ல, என்னை படைத்தது அல்லாஹ், நான் அல்லாஹுடைய அடிமை. எனக்கு எவ்வளவு காசு வந்தாலும் நான் அல்லாஹுடைய அடிமை தான், எவ்வளவு பதவி வந்தாலும் அல்லாஹுடைய அடிமை தான், எவ்வளவு இல்ம் வந்தாலும் அல்லாஹுடைய அடிமை தான். இதுதான் தக்வா என்பது சகோதரர்களே. இப்போ எனக்கிட்ட தக்வா இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மகிட்ட கேட்க வேண்டும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ தக்வாவுக்குத்தான் இறுதி வெற்றி இருக்கிறது, அதில் மாற்று கருத்தே இல்லை. இறுதி வெற்றி என்னன்னா நல்ல மூத்த தக்வா உள்ளவர்களுக்கு தான். இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கப் போகிறவர்கள் தக்வா உள்ளவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் வாழும்போது சோதனை இல்லாமல் இருக்க முடியாது. சோதனை என்பது அல்லாஹுடைய சுன்னத் என்றால் அல்லாஹுடைய ஒரு விதி அது. ஆக கடுமையாக அல்லாஹ் சோதித்தது யாரை இந்த உலகத்தில்? நபிமார்களே, அதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் எல்லா கோணங்களிலையும். அவர்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக்ரைன் இருந்தது, ஒற்றை தலைவலி. இப்போ ஒற்றை தலைவலி உள்ளவங்க சந்தோஷப்படுங்க, ரசூலுல்லாஹ் உள்ள ஒரு நோய் நமக்கு இருக்கின்ற. ஆனால் ஒற்றை தலைவலி உள்ளவர்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் என்று. அந்த இரண்டு மூன்று நாட்கள் அவர்கள் படுவார்கள் பாடு, சுப்ஹானல்லாஹ், அவர்களால் முடியாது, எரிச்சல் வரும், கோபம் வரும், டென்ஷன் ஆகும், அந்த தலைவலி தீரும் வரைக்கும் மிக கஷ்டப்படுவாங்க. இந்த தலைவலி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவங்களும் அப்படி தான் கஷ்டப்படுவாங்க, தலையில் இறுக்கி கட்டுவார்கள் துணியால், அவ்வளோ முடியாது. இப்படி அவர்களை அல்லாஹ் சோதித்தான். அதே போல் நீங்கள் பாருங்கள், மௌத்தாகிற டைம் அந்த ஒரு மாதமும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன இருந்துச்சு? கடும் காய்ச்சல். இந்த மிக்ரைனும் மாறி மாறி வரையுது, கடுமையான காய்ச்சல். கடும் காய்ச்சல் என்றால் எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹ் அப்படி தூங்குறாங்க, பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அறியாமலே அந்த தண்ணி எடுத்து முகத்தில் ஊற்றுறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஊத்தி கொண்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்னலில் மௌத்தில சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்திற்கு இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போ அதை பார்த்துட்டு இந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வ அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்கும் இப்படி வேதனை வருகிறதா என்று கேட்போம். அவங்க ஆச்சரியம் தானே, வகி வருகிறது, அல்லாஹோடு நேரடி தொடர்போடு இருக்கிறார்கள், இவங்க போய் கஷ்டப்படுவாங்களா என்று நினைத்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் கஷ்டப்படுறீங்களா என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்னி உஅக்கு கமா யுஅக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் இரண்டு மனிதர்கள் படுகிற வேதனையை நான் தனி அனுபவிக்கிறேன் சொன்னார்கள். அப்படி ஃபிசிக்கலி அவர்களுக்கு சோதனை வந்தது, மென்டலி எவ்வளவு சோதனை வந்தது, எவ்வளவு டோர்ச்சர் பண்ணினார்கள். பிள்ளைகள் மூத்தாகுது ஒன்றுக்கு பின் ஒன்று, அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ஆம்பளை பிள்ளைகள்லாம் மூச்சு, பொம்பளை பிள்ளைகளும் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது மூத்தாகலாம், பேரப்பிள்ளை மூத்தாகுது, நெருங்கிய உறவினர்கள் மூத்தாகிறாங்க, ஒய்ஃப் மூத்தாகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி சோதனைகள். நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், உலகத்தில் சோதனை என்பது அல்லாஹுடைய சுன்னத். ஒரு முஸ்லீம் நினைக்கக்கூடாது, எனக்கு எந்த சோதனையும் வராமல் நான் அப்படியே இருந்து மூத்தாகணும், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒவ்வொருவர் ஆசையும் என்னென்ன, நோய் வரக்கூடாது, எனக்கு பொருளாதார கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு வேறு வேறு எந்த சிக்கலும் வரக்கூடாது, என்ன யாரும் விமர்சிக்கக்கூடாது, குறை காணக்கூடாது, அப்படியே நான் சுவர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இருந்துட்டு போகணும். ஆனால் இது பிழையான எதிர்பார்ப்பு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், உங்களை நான் சோதிப்பேன் சாதாரணமாக சொல்லு, வல நபுலு வன்னக்கும், நிச்சயமாக நான் உங்களை சோதிப்பேன். எப்படி சோதிப்பேன்? விஷய் மினல் கௌஃப்,
பயத்தை கொண்டு சோதிப்பேன், வல்ஜூ பசியை கொண்டு சோதிப்பேன், வனக்சி மினல்லம்வால் பொருளாதாரத்தில் லொஸ்டை ஏற்படுத்தி இழப்பை ஏற்படுத்தி சோதிப்பேன், வல் அம்ஃபுஸ் உங்களுடைய உயிர்களை எடுத்து சோதிப்பேன், வ சமராத் உங்களுடைய விளைச்சல்களில் பாதிப்பை ஏற்படுத்தி சோதிப்பேன். அப்போ அல்லாஹ் ஸ்ட்ராங்காக குர்ஆன்ல சொல்லித்தான் சோதிப்பேன் என்று. சோதனை வராட்டி குர்ஆன் பொய்யாகுமா இல்லையா? சோதனை நமக்கு வரலைன்னா குர்ஆன் பொய், குர்ஆன் பொய்யாகுமா? நிச்சயமாக பொய்யாகாது. எனவே சோதனை என்பது நமக்கு இருக்கும். நான் இங்கே சொல்ல வர பாயிண்ட் என்னென்றால், தக்குவா இருந்தால் சோதனைகளுக்கு மத்தியில் நிம்மதி இருக்கும். பொருளாதார நெருக்கடி, நாளைக்கு ஒரு மிக முக்கியமான ஃபீஸ் கட்டணும் அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், கையில் காசு இல்லை, இது ஒரு சோதனை. ஆனால் அல்லாஹ்மா பிஸ்மிக்கா மூத்து வாஹியா அல்லது பிஸ்மிக்கா அல்லாஹ்மா மூத்து வாஹியான்னு தூங்கினா தூக்க மாட்டேன். சோதனை இருக்கும், ஆனால் மனசுக்குள்ள பயமோ டென்ஷனோ இருக்காது. ஒரு ஒரு சர்ஜரி இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்குங்கள், ஆப்ரேஷன் உண்டு, காலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அல்லது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம், நாளைக்கு தியேட்டருக்கு எடுப்பாங்க, ஆனால் நமக்கு அது ஒரு சோதனை. சில நேரம் டாக்டர் சொல்லியிருக்கிறார் சக்ஸஸ் ஆகலாம் அல்லது ஃபெயிலியர் ஆகலாம், ஆனால் தக்குவாவோடு இருக்கிற மனிதனுக்கு அந்த சோதனை எப்படி இருக்கும் என்று கேட்டால், மனதுக்கு ராகத்தாக தான் இருக்கும். பயந்து போய் வாரவர்களை எல்லாம் பார்த்து அழுது ஒப்பாரி வைத்து சாப்பாடு வேண்டாம் அப்படி இப்படி சொல்லக்கூடிய நிலை அவரிடம் இருக்காது. இப்போ உலகத்தில் நமக்கு அதான தேவை, நிம்மதி தேவை. இந்த நிம்மதி தேவை என்றால் தக்குவா உள்ளத்தில் வந்தால் நிம்மதி வரும். அடுத்தது மௌத்தாகும் போது ராகத்தாக மௌத்தாக வேண்டும். யார் ராகத்தாக மௌத்தாகுவார்? யாரு? தக்குவா உள்ளவர் தான். மோசமான மௌத் எப்படி வரும் என்றால், ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், அந்த மோசமாக தக்குவா இல்லாமல் வாழ்ந்த ஒரு பாவி அவருடைய உயிரை பறிப்பதற்காக வேண்டி மலக்குல் மௌத் அல் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் கருத்த பயங்கரமான தோற்றத்தை உடைய சில மலக்குகள் வந்து அவனுடைய பார்வைக்கு கண்ணு கட்டிய தூரத்தில் உட்கார்ந்து கொள்வார்கள். அதை பார்க்கும்போதே அவனுக்கு டென்ஷன் ஆகும். அப்படி இருக்கும்போது மலக்குல் மௌத் அல் இஸ்லாம் அவர்கள் நரகத்திலிருந்து ஒரு கவனை கொண்டு வருவார்கள், கொண்டு வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து விடுவார்கள். உட்கார்ந்தோடனே இவனுக்கு இப்போ ஃபுல் பயமும் பதட்டமும் உண்டாகும். அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் அல் இஸ்லாம் சொல்லுவார், யா ரூஹல் ஹபீஸ உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வஅதா, கெட்ட ஆத்மாவை அல்லாஹுடைய கோபத்தின் பக்கம் அவனுடைய தண்டனையின் பக்கம் வெளியுவா என்று சொல்லுவார். கத்துவான், கதறுவன், நமக்கு கேட்காது. ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்தி இது, அவன் கத்துவான் கதறுவான், ஆனால் டைம் கொடுக்கப்பட மாட்டான். ஆனால் ஒரு மனிதன் தக்குவாவோடு வாழுகிறான் என்றால், அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது அவனோட டைம் வந்துவிட்டால் அழகான வெண்மையான பிரகாசமான தோற்றத்தையுடைய சில மலக்குகள் நேரகாலத்தோடு வந்து அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் உட்கார்ந்து பார்க்கும்போதே அவனுக்கு மகிழ்ச்சி வந்துவிடும். அப்படி இருக்கும்போது மலக்குல் மௌத் அலி இஸ்லாம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து ஒரு கஃபனை கொண்டு வருவார்கள், கொண்டு வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்காருவார்கள். உட்கார்ந்து சொல்லுவார்கள், யா ரூஹ தய்யிபா உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மின் அல்லாஹி வரிதுவான், நல்ல ஆத்மாவே அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய திருப்தியின் பக்கமும் வெளியேவா என்று அந்த உயிரை மென்மையாக எடுத்து சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வருகிற கஃபனில் வைத்து கொண்டு செல்வார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்க்கவர். அப்போ மௌத்தாகும் போது வெற்றி யாருக்கு? தக்குவா உள்ளவர்கள். அதே போல மஹ்ஷர், மஹ்ஷர் என்பது ஒரு பயங்கரமான நிலை, சாதாரணமான நிலை அல்ல. ஈமான் நம்முடைய, அதை நம்பலைன்னா மூமினும் இல்லை. நம்ம சூருதப்பட்டு உலகம் அளிக்கப்பட்டு இந்த பூமி வேறு பூமியாக ஆக்கப்பட்டு மக்கள் எல்லோரும் ஆதம் அலி இஸ்லாமர்கள் முதல் சூருதப்படும் வரைக்கும் உள்ளவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். உடம்பில் ஒரு துண்டு துணி இருக்காது, காலில் செருப்பு இருக்காது, தரை எப்படி இருக்கும் என்று கேட்டால் மணல் தரை கிடையாது, அது ஒரு வெள்ளி பாலை போன்றிருக்கும் அல்லது சுடப்பட்ட ரொட்டியை போன்று ரஃப்பான நிலமாக இருக்கும். நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேல் சூரியன் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விடும். இப்படி ஒரு பயங்கரமான நிலை. இரவு இல்லை மஹ்ஷரில், இரவு கிடையாது, ஃபுல்லாக பகல் தான், இந்த உச்சிய நேரம் அதுவும் மதிய நேரமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல அந்த சூரியனும் பூமியும் இருக்கும், சுழற்சி கிடையாது. இந்த நேரத்தில் தக்குவா உள்ள மக்களுக்கு அல்லாஹுடைய அரசின் கீழ் நிழல் கிடைக்கும், அங்கேயும் வெற்றி.
அப்ப அல்லாஹு தஆலாவுடைய விசாரணை அதிலும் வெற்றி. அதற்கு பிறகு நரகத்தின் மீது போடப்பட்டிருக்கிற பாலம், அந்த பாலத்தை வேகமாக கடக்கிற பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும், அதுவும் வெற்றி. இவர்கள்தான் சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுவார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். இதைத்தான் வல் ஆகிபத்து லித்தக்வா இன்னலில் முத்தகீன மஃபாஸா என்று சொல்லப்படுகிறது.